Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன். இப்போ வந்து என் ஃப்ளாட் ஒரு நூதனமான ஃப்ளாட்டு. மை ஃப்ளாட் வில் மேக் யூ ஃபால் ஃப்ளாட்டுன்னுவேன். நான் ஃப்ளாட்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. அப்படி ஃப்ளாட்டாக ஊந்துருவீங்க. என்ன அப்படி ஆச்சரியன்னா, இப்போ 11 கோயில் இருக்குது. இதுடைய ஏன் எந்த சம்பவம் காரணம் இந்த கோயிலெலாம் வைக்கிறதுக்கு? எல்லாமே கோயில் நேரத்தை பிடிச்சி வீடு கட்டுறான், கடை கட்டுறான். இருக்குது ஒரு ஃப்ளாட்டை நான் கோயில் ஆக்கிட்டேன்னா தியாகத்தெலாம் விட்டுடுங்க. அந்த தியாகம் பண்ணது காரணம் ஒரு சம்பவம், அது தெரிஞ்சுக்கலாமா? அந்த சம்பவம் தான் காரணம். இந்த ஒரு சம்பவம் தான் காரணம் தர இதனால் பல பயன்கள் இருக்குது. நான் பண்ணது என்னென்னா, இந்த மதங்கள் கோயில் வச்சது காரணம், இந்த தமிழ் இலங்கையில் வந்து போர் மூண்டது. நம்ம பிரச்சனைகள்லாம் போல ஒரு பாசிட்டிவ் மேட்டர் சொல்ல ஆசைப்பட்றேன். நம்ம குறிப்பாக நம்ம நாடு தமிழில், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் தமிழ் இன அழிப்பு, தமிழர் அழிப்புன்னாங்க. அதாவது எத்தினிக் கிளீன்சிங்னாங்க. நான் அதை மாற்றி யோசித்து எத்தினிக் கிளீன்சிங் இல்லை, மத அழிப்பு, ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் கிளீன்சிங். ஏன்னா அது ஆண்ட அந்த ஜனாதிபதி தம்பியிலான சொன்னாங்க, இது சிங்கள புத்த நாடு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஒரு 40 வீடியோ எடுத்திருக்கேன், திரைப்பட இயக்குனர்லாம் பாராட்டிருக்காங்க. சிங்கள புத்த நாடு, மற்ற மதங்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மற்ற மதங்களுக்கு இடம் இல்லை. நீங்கள் நம்புங்க, நீங்கள் ஒரு இந்து வந்தால் கண்ணீர் விடுவீங்க. 2000 கோயில் இடிச்சிட்டாங்க. அது அது மட்டும் இல்லை, பிள்ளையார் வந்து உங்களுக்கு தெரியும், உலகத்தையும் சுலபமான கோயில் பிள்ளையார் கோயில். மரத்தில் கல் வச்சோட பிள்ளையார் தான் அது. அந்த பிள்ளையாரெலாம் எடுத்து புத்தரை வச்சுட்டாங்க. கதிர்காமத்தை எடுத்துக்கிட்டாங்க, தமிழருடைய முருகர் கோயில். அதை எடுத்து அவங்க தான் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, 500 சர்ச்சை அடிச்சிட்டாங்க. ஒரு கிறிஸ்துவ பாதிரிகளை 30 பேரை கொண்டுட்டாங்க, கன்னியாஸ்திரியெல்லாம். ஒரு 35 மாஸ்க் அடிச்சிட்டாங்க. அந்த மாஸ்க்கு முஸ்லீம்ஸும் கொண்டுட்டாங்க. அதாவது என்னென்னா, இது வந்து நல்லா கவனிங்க. நீங்கள் தமிழர்கள் தமிழர்கள் கொண்டாங்கன்னு சொன்னால் தமிழ் 1%, ஆனால் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் கொண்டான்னு உண்மையை சொல்லும்போது உலகத்தை 83% இவங்க தான். இவங்க எல்லா ஆதரவும் பெறது தான் என் நோக்கம், அதான் உண்மை. இது வந்து டைம் பத்திரிக்கை பிபிசியும் வெளியிட்டிருக்காங்க, இது உண்மை தான். அது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கோபம் வந்து தமிழர்கள் மேலே கோபம் இருக்குது, அதை விட கோபம் வந்து மதங்கள் மீது கோபம்ன்றது. உதாரணம்னா, சிங்கள கிறிஸ்தவர்கள் கோயில் மட்டும் ஒரு 24 கோயில் அடிச்சிட்டாங்க. சிங்கள கிறிஸ்தவர்களையும் கொண்டுட்டாங்க. சிங்கள கிறிஸ்தவர்கள் யாருன்னா, அவங்களும் ரத்தத்தால் இனத்தால் ஒன்று தான், மதம் தான் வேறு. அதனால் அவங்க ரிலீஜியஸ் டாலரன்ஸே கிடையாது அவங்களுக்கு. அப்போ நடந்தது என்னென்னா, இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, புதுசாக சர்ச்சு மாஸ்க் கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே ஹவுஸ் சர்ச் ஹவுஸ் மாஸ்க்னு கொண்டு வந்தாங்க. ஹவுஸ் சர்ச் ஹவுஸ் மாஸ்க்குன்னா வீட்லேயே ஒரு ரூமை ஹாலை வந்து சர்ச்சாகவும் மாஸ்க்காக வச்சுக்கிறது. அது எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று இந்த புத்த குருமார்களில் புத்து பாலசேனான்னு ஒன்று இருக்குது. அதுவும் உண்மையிலே நான் மன்னிப்பை கோருகிறேன், அது வந்து புத்தருடைய குருமார்கள்னு சொல்கிறாங்க. அவங்க எப்போ குண்டா தேடி தான் போகிறாங்க. அவங்க போய் என்ன பண்ணாங்க, இந்த நமாஸ் பண்ணுற முஸ்லீம்ஸ் ஹவுஸ் மாஸ்க்லையும் ஹவுஸ் அடித்தே கொண்டாங்க. அப்போ என்ன எடுத்துன்னா, ஹவுஸ் சர்ச் ஹவுஸ் மாஸ்க்னு வீட்டில் நடத்துறீங்க, நான் கட்டக்கூடாது சொல்லிட்டோம், ஹவுஸ் சர்ச் மாஸ்க்லாம் கூடாதுன்ட்டாங்க. அதனால் நான் யோசித்தேன், ஒரு ஹவுஸ் சர்ச் ஹவுஸ் மாஸ்க் வச்சா நான் குறைஞ்சா போயிட போகுது, எப்படி உணர்த்துறது அந்த? ஏன்னா நம்ம இந்தியா நாட்டில் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி, நம்ம எல்லாருக்குமே சகிப்புத்தன்மை இல்லாத போச்சுன்றத உணர்த்த எங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் தான் ப்ரேயர் நடக்குது. சர்ச் இருக்குது, மாஸ்க் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, புத்தர் கோயில் இருக்குது, சிக் குருத்வாரா இருக்குது, ஜெயின் டெம்பிள் இருக்குது, சினகாக் ஜூஸ் டெம்பிள் இருக்குது. எல்லாம் இதெல்லாம் காரணம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 3 நாள் பள்ளிக்கூட மாணவர்கள் வராங்க. அவங்க வந்து திங்கள் புதன் வெள்ளி முன்னாடியே அவங்க புக் பண்ணிக்கணும், தியேட்டர் ரிசர்வ் பண்ணுற மாதிரி. அங்கே வந்து பலதரப்பட்ட குழந்தைகள் வந்து அவங்க மதத்தை கும்பிடுறாங்க. அப்புறம் ப்ரேயர் ஃபயர்னு வச்சுருக்கோம், இந்த ஃபயர்ன்றது பொதுவான இடம். அங்கே வந்து எல்லா மதங்கள் சின்னமும் வச்சு எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணணும். முஸ்லீம்ஸுக்கு முதல் இடம் தொடங்க, கீழே தலையை தொட்டு நமாஸ் பண்ணணும். அடுத்து கிறிஸ்டியன்ஸ் முட்டிக்கால் போடுறதுக்கு, அப்புறம் இந்துஸ். அந்த பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்துட்டாங்க. அதாவது மனிதனை மனிதன் பிரிக்கக்கூடாது, மனிதன் மனிதனுக்காக தான். அதாவது மதம் பிடித்து அலைந்த மனிதனை கட்டுப்படுத்த மதங்கள் உருவாச்சே தவிர, மதம் பிடிச்சி அலையிறதுக்கு இல்லை மதங்கள். எல்லா மதங்களும் நீங்கள் போனீங்கன்னா, எந்த மதத்தை எடுத்தாலும் அந்த மதத்தின் குறிக்கோள் நல்ல குறிக்கோளாக தான் இருக்கும். எப்படி உணர்த்துறதுதான் இங்கே வந்து வந்திருக்கு. சர்ச்சு மாஸ்க்கு டெம்பிள் எல்லாமே இருக்குங்க. எல்லோரும் வராங்க, எல்லோரும் கும்பிடுறாங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக போகிறாங்க. ஒரு பெண் சொன்னாங்க என்கிட்ட, அந்த சம்பவம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்க, மற்ற மதங்கள் மேலே கடுமையான வெறுப்பு இருந்தது.
ஆனால் அவன் சொன்னாங்க, வந்து உள்ளே வந்து சேர்ந்து கும்பிட்ட பிறகு இது நான் எந்த மதத்தையும் வெறுக்க மாட்டேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இருக்கிறது நல்லது, அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சியாக போயிட்டாங்க. இன்னொரு சம்பவத்தை சொல்லி ஆகணும், ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களாம் வந்தாங்க. அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா, நான் வழக்கம் போல் சொன்னேன் முஸ்லீம்ஸ்லாம் மாஸ்க் போங்க, இந்துஸ்லாம் போய் சர்ச்சுக்கு போங்கன்ட்டேன். நான் கவனிக்கலை, ஒரே ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு ஒரே ஒரு முஸ்லீம் தான் இருந்திருக்காங்க. அப்போ நடந்தது என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்கில் போனால் 10 முஸ்லீம் 10 பாய்ஸ்க்குள்ளாக போட்டிருக்காங்க. கிறிஸ்டியன் கேர்ள் கூட வந்து நிறைய கேர்ள் வந்து மேத்தல அது ஸ்கார்ஃப் போட்டு கும்பிட்றாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு, இவங்களை கேட்டேன், நீங்களாம் கிறிஸ்டியன்லேயே அந்த பொண்ணு தனியாக இருக்கா அங்கிள், அந்த பையன் தனியாக இருக்கா அங்கிள் நாங்கள் அடடா, அந்த குழந்தைய உள்ள நமக்கு இல்லாத போயிடுச்சு. அதாவது ஒரு பையன் முஸ்லீம் பாய் தனியாக தொழுகை பண்ணுறான்னு ஒரு 10 இந்து ஜெயின் பாய்ஸ் அப்படியே முஸ்லீம் ஆகிட்டாங்க, டைமிங் ஆகிட்டாங்க, போய் நமாஸ் பண்ணுறாங்க. கிறிஸ்டியன் கேர்ள்ஸ் வந்து அங்கே போய், இதை விட நல்ல சம்பவம் உலகத்தை சொல்ல முடியாதுங்க. குழந்தையும் தெய்வம் ஒன்று, அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுத்த பாடம், ஒத்துமையாக இருந்து தொலைங்க. நமக்கு வந்து உலகத்தில் வந்து குளோபலாக கிளைமேட் சேஞ்ச், லோக்கலாக மஸ்கிட்டோ, 100 பொது விரோதிகள் மனித இனத்தை அழிக்க காத்துக்கிட்டு இருக்கு. நேரத்தில் பொழுது இருந்தால் போது போனால் ஜாதி சண்டை மத சண்டை போட்டு ஒருவரை பிரித்து கொண்டு நம்ம நேரத்தையும் சக்தியும் விரயமாக்குறோம். அதை விட்டுட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக மனித பொது விரோதிகளை எதிர்கொள்ள வேண்டியதான். இந்த வீட்டில் டெம்பிள் ஆஃப் டெம்பிள்ஸ், கார்டன் ஆஃப் கார்டன்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். வாங்க வந்து பாருங்கள், தொலைபேசியில் தயவுசெய்து தொடர்பு கொண்டுட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா அருளும் கிடைக்கும். எந்த கடவுள் செய்கிறாருக்கு தெரியாது, ஆனால் கடவுள் இருக்கார், நிற்க மர நிறைஞ்சிருக்கார், வீடு முழுதும் இருக்கார், கடவுள் இருக்கார். எனக்கு மகிழ்ச்சி, உலகத்தில் ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு மீட்டர் வச்சா அந்த மகிழ்ச்சி வெளியே வெடிக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சி காரணம் எனக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறேன், எல்லாத்தையும் அதை பாராட்டுறேன், எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அது கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன்.